बोलो भारत माता की जय। इधर चोली ना इन्हें क्यों ना हम देश भक्ति ये बंदे निरुपचित के बंदिये उन्हें काल घटो। नमला पुरुत्ता वाली क्या द कोको को उन्हें मधी इंग्राप्ला है अल्टीमेट सॉल्यूशन। न अल्टीमेट सॉल्यूशन के बंदे ये लोग उन्हें याद रहोगे ना कितने बार। आज क्या है ये देखो हम अगर हम बोलो भारत माता की जय इन सोलिटे ये देशभक्ति इंग्रज के बंदे डेफिनेशन है मारी बोल रहे थे वो तेलगु लोग चलवा रहे देश मंटे मट्टी का दो देश मंटे मनुष्य लोग अगर ये देशम इंग्रज बंदे मन्ने के लिए मनुष्य है मनुष्य का ना एक नाड़ी निर्वाण उम्मीदवार ओर आपरेशन इंडिया 2000 अदपोल नदिया नमोटल कॉन्सेप्ट अंजु पॉइंट प्रदम मेरिया तेरेपोल नाट पत् वेले अकाउंटेबिलिटी उपदेश विषय आविचिकेपा तवरे विमर्शकन ना वो बिल्डअप थियोरेटिकल सपोर्ट साइट ऑपरेशन इंडिया 2000 सेंट्रल लेवल और चिकल वो नदी इणचा पणतम सर एकॉनमी पैकेज अब नाम तैयार पड़ोकूड़ मेल भारम सुमता वर्वकमी पैकेज ना चलिए फ्लैशबैक प्लान इतना अब अंदर वो चंद्रबाबु नायडु किंग मेकर सेंट्रल गवर्नमेंट अब तेलुगु देश स्पीकर जीएमसी बालयोगी नाम ये वो एमपिया तेड़े प्लान चलिकट कोटल अनेक रूलिंग कोलिशन एमपीस एल आपी कोनियो अच्छे अब मोदल वो कंकल अद लोकल एमपी रामकृष्णा रेड्डी एलोद पर्स्यू पड़ा नमक लेटर पट्टा इतमी अनुपनिंग
எங்களுக்கு வந்து சேரவே இல்லை. சரி இதனடா உமா போச்சுன்னு மறுபடியும் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி எல்லாம் வச்சு அவங்களுக்கு அனுப்பி வச்சோம். அதை வந்து அவங்க வாங்கிக்கிட்டு அச்சுச்சோ நீங்கள் உங்கள் பார்சலை வந்து எங்களால் லொக்கேட் பண்ண முடியல, நீங்கள் ஒரே ஒரு காப்பி அனுப்புங்க, நாங்கள் வந்து தேவையான காப்பீஸ் எடுத்து எல்லா எம்பிங்களுக்கும் கிடைக்க செய்துடுறோம் நாங்கள். சரி மறுபடி ரெடி பண்ணி அனுப்பிச்சோம், ஆனாலும் வேலை நடக்கலை. இது வந்து நீண்ட கதை. இப்போ நான் வந்து ப்ரெசன்டென்ஸுக்கு வந்தாகணும், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ லேட்டஸ்ட் என்னடான்னா, இந்த நதிகள் இணைப்பு, அதே போல் இந்த மாநில அரசுகளுடைய வருவாயை பெருக்கிறது, இது எல்லாத்தையும் கலந்து கட்டியா நம்ம மோடி சாப் நரேந்திர மோடி ஜி அவருக்கு வந்து அனுப்பி வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல பதில் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கேட்டோம். கேட்டால் உடனே அவங்க வந்து கிடைச்சிருக்கு, நாங்கள் ரெக்கார்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தாங்க. சரி இப்போ வந்து ஹிஸ்டரி ரிபீட்ஸ். அப்போது வந்து 1998 எம்பிஸ்க்கு அனுப்புனாப்பில், இப்போது தற்சமயம் வந்து சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு, அந்த காலம் மாதிரி ரோடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து அந்த மோடி சர்க்காருக்கு கொடுத்த யோசனைகள், அந்த யோசனைகளை வந்து நான் பேக்கெட் புக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காப்பீஸ் 100 காப்பீஸ் வந்து ஸ்பீக்கருக்கு ரெஜிஸ்டர்ட் பார்சலில் அனுப்பணும். அனுப்பி கவரிங் லெட்டரில் வந்து தாயே இந்த பேக்கெட் புக்ஸ் வந்து தமிழ் தெலுங்கு ஸ்பீக்கிங் எம்பிஸ்க்கு கிடைக்கிறாப்புல செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வச்சோம். அது வந்து பதில் இல்லை. ஆர்டிஐ படி கேட்டோம், அழகாக பதில் கொடுத்தாங்க. என்னடா பதில்னா, ரிப்ளை காலத்தை எம்டியாக விட்டு அனுப்புனாங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது அது கூட கிடையாது, இது வேற வேற வேற. இப்போ தமிழக முதல்வர், புரட்சி தலைவி அம்மா, ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, அந்த அம்மாவுக்கு வந்து நாம் ஒரு 234 பிரதிகள். முதல்ல வந்து தமிழ்நாடு சபாநாயகருக்கு அனுப்பணும், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் வந்து கார்டன் முகவரிக்கு அனுப்பணும், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் வந்து சிஎம் செல் அப்படின்னு வச்சுருக்காங்க, அதுக்கு அனுப்பணும். அனுப்புனாக்கா அவங்க வந்து நீங்கள் வந்து ஏஐடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு பதில் கொடுத்தாங்க. சரி பார்ட்டி ஆஃபீஸையும் காண்டாக்ட் பண்ணும், நோ ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் வந்து தண்டனை தீர்ப்பாகி அந்த அம்மா வந்து பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்தாங்க. அந்த நேரம் இப்போ அசந்தப்போ தானே அடிக்க முடியும். இப்போது செக்ரட்டரியேட், கார்டன் இங்கெல்லாம் வந்து அவங்க மகாராணி, அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கம்யூனிகேஷன்ஸ் வரலாம். இப்போ ஜெயிலில் இருக்கும்போது அது ரொம்ப ரேர். இந்த நேரம் பார்த்து தான் வந்து கில்லி அடிக்கணும்னு கொரியரில் அனுப்பி விட்டாச்சு. அது நல்ல வேலையாக டெலிவரியும் ஆச்சு, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியெல்லாம் இருக்குது. அந்த நேரம் சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, அதனால் ஒரு காமெடி. அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஐயா சிஎம்மா இருக்கார், ஐ மீன் திருவாளர் பன்னீர்செல்வம், நான் வந்து சிஎம் செல்லுக்கு அப்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி முதல்வர் அம்மாவுக்கு சிறை முகவரிக்கு அனுப்பியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க. என்னடா கூத்துன்னா, அந்த மனு வந்து ரிஜெக்டட் அப்படின்னு பதில் வந்தது. சரி இருக்கட்டும். மறுபடி அம்மா வந்து ஜெயிலிருந்து கார்டனுக்கு வந்துட்டாங்க, மறுபடி கார்டனுக்கு அனுப்பி வச்சோம், நோ ரெஸ்பான்ஸ். ஓகே திருப்பி மறுபடியும் இந்த சிஎம் செல், சிஎம் செல்லுக்கு நாம் அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணும்போது உரிய அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது
அப்படின்னு முதல்ல ஒரு பதில். அது அப்படியே ஒரு மூணு மூன்றரை மாசம் இருந்தது ஸ்டாட்டிக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அதை யாருக்கடா ஃபார்வர்ட் பண்ணியிருக்கானுங்கன்னா டாஸ்மாக் எம்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கானுங்க. நாம கொடுத்தது கலந்து கட்டியா நாடு மாநிலம் எல்லாமே உருப்படுறதுக்குண்டான ஒரு விஷன் டாக்குமெண்ட். அது ஆக்சுவலா வந்து ட்ரபுள் ஷூட்டிங். ட்ரபுள் ஷூட்டிங்கிறது வந்து பிரச்சனை எவ்வளோ பெருசா இருக்கோ அதே போல தீர்வும் அவ்வளோ பெருசா தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. சூட்சுமத்தில் மோட்சம்னு சொல்லுவாங்க. அதை போல நாம வந்து கிரவுண்ட் லெவல்ல கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கோம். அதனால வந்து நாம பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த ஆலோசனைகளை பரிசீலிக்க வேண்டியது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட், அதாவது முதல்வரம்மா. இல்லை அவங்க ரொம்ப பிஸி என்றால் அவங்களுடைய உதவியாளர்கள். சரி, அவங்களும் பிஸி தான், ஏதோ இந்த துறை சார்ந்தவர்கள். டாஸ்மாக்குக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது சிஎம்மா இல்லை டாஸ்மாக் எப்படியா? ஒன்றும் புரியல. டாஸ்மாக் எப்படி வந்து பதில் கொடுத்துருக்காரு. என்ன பதில்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன்ஸ் சென்ட் டு கர்நாடகா. நான் கர்நாடகா அரசுக்கு அனுப்புனேன். கர்நாடகத்தில் பரப்பனாகிரகாரா சிறையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஆதிபராசக்தி அகிலாந்தேஸ்வரி அம்மாவுக்கு அனுப்புனேன். நான் இன்னும் கர்நாடக அரசுக்கு அனுப்பினாப்புல இருக்காத பார்த்தேன். இது கூத்து. அடுத்தபடியாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஜுரம் வந்திருக்கு. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சற்று முன் சொன்னதை போல எனக்கு ஆதர்சங்களும் தெரியும் நிதர்சனங்களும் தெரியும். இப்போ வீடு பத்திக்கிட்டு எரியுது. அந்த நேரம் பார்த்து எனக்கு வந்து கேன் வாட்டர் தான் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா குடிசை வந்து சாம்பலா போயிடும். அங்க பிராக்டிகாலிட்டி. இப்போ இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து பல லட்சம் கோடிகள் கடன்ல மூழ்கி கிடக்கிறதா சொல்றாங்க. நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. அரசு யந்திரம் இனி ஓடுமா ஓடாதா அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் வந்து இந்த யோசனைகள், அதாவது நதிகள் இணைப்பை சாத்தியமாக்கக்கூடிய அந்த ஐந்து அம்சங்கள், அந்த நதிகள் இணைப்பு ப்ராஜெக்டுக்கு நிதிகளை திரட்ட, இந்த மாநில அரசுகளுடைய நிர்வாக செலவுகளை குறைக்க தேவையான அந்த ஆலோசனைகள், எக்கானமி பேக்கேஜ், இதோடு இந்த குழந்தைகள் வந்து வேலை வாங்குவாங்க கண்ணா ஓடி போய் அந்த பருப்பு வாங்கிட்டு வந்துடும், அப்படியே நீ சாக்லேட் வாங்கிக்கணும். அதை போல டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் யார் வந்தாலும், ஐ மீன் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரலன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2/3 மெஜாரிட்டி பெறுவதற்கு கட்சி அளவில் என்ன செய்யணும், தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லணும், அதை எப்படி அமல்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு இது இப்போ வந்து கோம்போ பேக்குங்கிறாங்க. அதை போல நாட்டுக்கு மாநிலத்துக்கு கட்சிக்கு மறுபடியும் மாநில அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய கட்டா கட்டி கடந்த மாதம் பிப்ரவரி 22 டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அதே போல பொருளாளர் MK Stalin அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். இவங்களாச்சும் கண்டுக்கிறாங்களா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.